ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்மளில் நிறைய பேர் நம்மளுடைய நெருங்கிய நண்பராகவோ இல்லைனா வேற யாராவது தெரிஞ்சவங்க திடீர்னு கேட்டால் நம்ம பண உதவி செஞ்சுருப்போம் இல்லையா அப்படி பண உதவி செஞ்சதுக்கப்புறம் சில அன்பர்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்காம இருந்திருக்கும் நம்ம கடன் கொடுத்துட்டு அவங்ககிட்ட கேட்குறதுக்கு கூட சில நேரம் நம்மளுக்கு மன சங்கடமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம கொடுத்த பணம் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கலனா இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் நிச்சயம் கிடைக்கும் மிக மிக ஒரு எளிமையான பரிகார முறை தான் அன்பர்களே உப்பு இருக்கு இந்த உப்பு வெந்தயம் கருப்பு இயல் இது எல்லாத்தையும் இடித்து அதை ஒரு வெள்ளை துணியில் கட்டி வீட்டோட தென்மேற்கு மூளையில் வச்சுட்டா வர வேண்டிய பணம் விரைவில் வந்து சேரும் இதனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் கூட நீங்கும் அன்பர்களே இது ஒரு ரொம்ப ரொம்ப சுலபமான பரிகார முறை ஆனால் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய பணம் உங்களை வந்து சேரும் அடுத்து சில அன்பர்கள் அவசர தேவைக்காக வீட்டில் இருக்கிற தங்க நகையை கொண்டு போய் அடகு வைப்பாங்க இல்லையா அப்படி அடகு வச்ச நகையை சில அன்பர்களால் மூட்ட முடியாமல் போகும் அந்த மாதிரி மீட்க முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு இந்த பரிகார முறை ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த தாந்திரிக முறையை முழு நம்பிக்கையோடையோ முழு ஈடுபாடோடையோ செஞ்சால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அந்த முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தால்ல அடகு கடை இல்லைன்னா நீங்கள் வச்ச வங்கியுடைய பெயர் அடகு எண் அடகு வச்ச தேதி அடகு வச்ச பொருள் இவை எல்லாத்தையும் தெளிவாக எழுதி பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கேற்றி அதனுடைய பாதத்தில் எழுதிய அந்த தாளை வச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறமா பொருளோடய பெயரை மட்டும் நீங்கள் கூறி வர வர ஸ்வாகா அப்படின்னு நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பவுண்ட் சங்கிலி அரை பவுண்ட் கம்பல் வர வர சுவாகா அந்த மாதிரி நீங்கள் வச்ச பொருளோடு சேர்த்து உச்சரித்து வர வர ஸ்வாகனு நூற்றி எட்டு முறை சொல்லணும் இதை செய்கிறவங்க அவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அன்னிக்கி தொடங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது தொடங்கினதுக்கு பிறகு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முதல் ஏழு மணிக்குள்ளே செய்யணும் நட்சத்திரம் தெரியாதவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கி தொடங்கலாம் அதுவும் சிறப்பு தான் இருபத்தோரு வாரம் செய்ய அடகு நகை அணு அனைத்தும் வச்சது எல்லாமே உங்களை தேடி வந்தடையும் மீட்ட நகைகளை மஞ்சள் நீரில் கழுவி சமையல் அறையில் உப்பு வைக்கிற பானையில் ஓரிரு நாள் வச்சு பின்பு நீங்கள் அதை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நகை மீண்டும் அடகு கடைக்கு செல்லாது பீரோவில் எப்பொழுதும் கவரை நகைகளை நீங்கள் வைக்க வேணாம் வைக்கவும் கூடாது நான் சொன்ன பதிவில் வரக்கூடிய இந்த பரிகார முறை மிக மிக அன்பர்களே அந்த பிரச்சனைக்கு உட்பட்டவங்க இந்த பரிகார முறையை மேற்கொண்டு பல நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் சுபிட்சம் மங்களம் பல சிறப்புகள் நன்மைகள் அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய பிராப்தம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பர்களே நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரியான உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் அகதீசாய நமக